வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இன்று செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் நிறைவிழா நடைபெற உள்ள நிலையில் இவ்விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மற்றும் கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் தோனி அவர்கள் மற்றும் விஸ்வநாதன் ஆனந்த் ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளனர். சுதந்திர தினத்தன்று ஊராட்சி எல்லைக்கு உட்பட்ட வார்டுகளில் கிராம சபை கூட்டம் நடத்த வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. மின் கட்டணங்களை ஒழுங்குமுறை ஆணையங்களை மாற்றியமைப்பது தொடர்பாக மத்திய அரசு கொண்டு வந்த புதிய மின்சார சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் வெளிநடப்பு செய்தனர். நடப்பு கல்வியாண்டு முதல் 6 மாத சான்றிதழ் படிப்புகள் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. இந்தியா முழுவதும் வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதார் எண்ணை இணைக்கும் பணி துவங்கியது. மேலும் இப்பணிகளை March 31, 2023 முடிக்க அரசு திட்டமிட்டுள்ள நிலையில் மேற்கண்ட இந்த இணையதளத்தை பயன்படுத்த இந்திய தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் 6 முதல் 12 வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படித்து கல்லூரியில் பயிலும் மாணவிகளுக்கு மாதம் 1000 உதவித்தொகை வழங்கப்பட உள்ள நிலையில் மாணவிகளின் வங்கிக் கணக்கில் மாதம் தோறும் 7ஆம் தேதி 1000 செலுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1000 நகரங்களில் 5G சேவையை வழங்குவதற்கு ஜியோ நிறுவனம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மதுரையில் முதன்முறையாக தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சார்பில் அரசு ஊழியர்களுக்கான வாடகை வீடுகள் 14 அடுக்குமாடி குடியிருப்புகளாக கட்டும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மகாராஷ்டிரா அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. வருகின்ற 17ஆம் தேதி அண்ணா பல்கலைக்கழகத்தில் தமிழகத்தில் உள்ள துணைவேந்தர்கள் மாநாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நடைபெறும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் நெல் கொள்முதல் நிலையங்களை அதிகரிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார். மன்னார்குடியில் வருகின்ற August 11 மாற்றுத்திறனாளிகளுக்கான குறைதீர் முகாம் நடைபெற உள்ளது என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். செய்தி மக்கள் தொடர்பு துறையில் உள்ள உதவி மக்கள் தொடர்பு அலுவலர் தேர்வில் மாற்றம் செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பொறியியல் கலந்தாய்வு 25ஆம் தேதி முதல் தொடங்குகிறது என்று அமைச்சர் பொன்முடி அவர்கள் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து அவர்கள் தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். பொறியியல் படிப்புகளுக்கான புதிய பாடத்திட்டம் நடப்பு கல்வியாண்டிலேயே வருகின்ற 18ஆம் தேதி வெளியிடப்படும் என்று அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. சேலம் மாவட்டத்தில் கோட்டை மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு August 10 உள்ளூர் விடுமுறை அளிக்கப்படுவதாக அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இன்று திண்டுக்கல், தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 240 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 39,040 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 64 ரூபாய் 50 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.